அடுத்ததாக தீப்தி சென்னையில் இருந்த குறித்து. தீப்தி தீப்தி சென்னையில இருந்து கேட்டிருக்காரு. என் கணவர் என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருந்தார். அதை கண்டுபிடித்து சண்டை போட்டு கேட்டதில் எனக்கு என்னவென்றே தெரியவில்லை. அவள் மீது அதிகமாக ஈர்ப்பு வருகிறது என்று சொன்னார். இதை என் தாயிடம் சொல்லும் போது ஏதாவது இடுமருந்து வைத்திருப்பார்கள் என்று, வசியம் செய்திருப்பார்கள் என்று என்ன தாய் சொன்னதின் பேரில் ஒரு இடத்துக்கு சென்று இடுமருந்து எடுத்து வந்தோம். அப்படி என்றால் ஒருவரை ஒருவர் வசியம் செய்ய இடுமருந்து வைப்பார்களா? இடுமருந்து வைத்தால் அவர்கள் மீது நமக்கு மோகம் ஏற்படுமா? அவர்கள் ஞாபகமாகவே நமக்கு இருக்குமா? இது எப்படி செயல்படுகிறது? வசியம் செய்வது உண்மைதானா? உண்மையாகவே இது நடக்கிறதா குருஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடுமருந்து அவங்க கேட்ட கேள்வி, இடுமருந்து அதுல முடிக்கிறேன், அப்புறம் வசியத்துக்கு வரேன். இடுமருந்து அப்படின்னா மூலிகை ரீதியாக இடுமருந்து பண்ணது ஒன்று, கொட்டைக்கரந்தை அதெல்லாம் வச்சு. அதான் நான் சொன்னேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியன்றதை நான் முடிவு பண்ணியிருக்கேன். வெளியே சொல்கிறதுனால ரொம்ப மக்கள் பாதிக்கிறாங்கன்னு. இந்த கொட்டைக்கரந்தை இன்னும் சில மூலிகைகள்லாம் வச்சு இடுமருந்து பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி இடுமருந்து பண்ணி கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக வசியங்கள் ஏற்படும், அதில் மாற்றம் இல்லை. இதுவே வந்து பூச்சிகள்லாம் வச்சு செஞ்சாங்க அந்த காலத்தில், இப்பவும் செய்கிறாங்க. இப்பவும் பூச்சிகள்லாம் வச்சு செய்கிறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடியது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா இடுமருந்து செய்யதான் செய்யறாங்க, செய்யாம இல்ல. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே ரசம் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த காலத்துல இருந்து கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த ரசம் சாப்பாடுன்றதே ஒழிஞ்சு போயிட்டு இருக்கு. எது சாப்பிட்டாலுமே ரசம் சாப்பிடறதுல, பிரியாணி சாப்பிட்டா அடுத்த வாய் அடுத்த வாய் அடுத்த கொஞ்சம் இடம் இருக்குன்னா அந்த கொஞ்சம் இடத்துக்கும் அந்த பிரியாணி தான் சாப்பிடணும். ஒரு பிரியாணி வாங்கி நாலு பேர் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறாங்களே தவிர, கொஞ்சம் இடம் இருக்கு அந்த ரசம் சாப்பிட வேணாம் அப்படின்றது தோணும். காரணம் என்னன்னா, ரசத்துல இருக்க அந்த புளித்தன்மையானது இடுமருந்த உடனுக்குடன் முறிக்கக்கூடிய சக்தி உண்டு. தினமும் சாப்பாடுக்கு பிறகு ரசம் எடுத்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல இது நடந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த சாப்பாட்டுல ஒருவேளை இடுமருந்து வச்சிருந்தா ரசம் சாப்பிட்ட உடனே இடுமருந்து வேலை செய்யாம போயிடும். இது காலாகாலமா நடந்துட்டு இருந்த விஷயம். இதனாலதான் முன்னோர்கள் அந்த மாதிரி ஒரு ரசம் சாப்பாடே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு டைம் வெள்ளை பூசணி சாப்பிடணும். அதே மாதிரி அந்த சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய் இதெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கொண்டு வந்தது என்னன்னா, வயிற்று இருக்கக்கூடிய கழிவுகளை எடுக்கிறதுக்காக தான். அந்த கழிவுகள் எந்த கழிவுகளா இருக்கலாம்? இடுமருந்தால செய்யப்பட்ட கழிவுகளாக கூட இருக்கலாம். அது கூட அதுலதான் வெளியே போச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, அதெல்லாம் சாப்பாட்டு தன்மை மாறிட்டதுனால ஃப்ரைட் ரைஸா வெறும் ஃப்ரைட் ரைஸ் தான், பிரியாணியா வெறும் பிரியாணி தான், தக்காளி சாதமா வெறும் தக்காளி சாதம் தான். அது கூட எதுவுமே எடுக்கிறது இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டதுனால இடுமருந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. உண்மையான்னு கேட்டா ஏற்கனவே சொன்னதுதான், சித்தர்கள் சொன்னது எதுவுமே பொய்யாகாது. சித்தர்கள் சொன்னதின்படி எல்லாமே உண்மைதான். இடுமருந்து அப்படின்னு இருக்கிறது உண்மைதான், அதுல மாற்றம் கிடையாது. எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், என்னன்னே தெரியல அவனை பார்த்தா எனக்கு கோவம் வருது, அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேன். சொல்லிருப்போமா, என்ன ஆச்சு உங்களுக்கு அவனுக்கும் ஏதாவது விஷயம் இருக்கா? எதுவுமே கிடையாது. உங்க முன்ன பின்ன விரோதம் இருக்கிறதா? கிடையாது. உங்களை அடிச்சானா? கிடையாது. உங்களை திட்டினானா? கிடையாது. சொந்த பந்தமா? கிடையாது. ஆனா அவனை பார்த்தா விரோதம் இருக்கும். அப்ப அவனை பார்த்தா விரோதம் இருக்குன்னா அவனை பார்த்தா ஈர்ப்பும் வரணும், இன்னொருத்தனை பார்த்தா ஈர்ப்பும் வரணும்ல. விரோத சக்தி உங்களுக்குள்ள இருக்குன்னா ஈர்ப்பு சக்தி யாரோ ஒருத்தர் மேல வரணும். அப்ப ஈர்ப்புன்றது இயல்பாவே ஒருத்தர் நபர் மீத, அல்லது விரோதம்ன்றது இயல்பாவே ஒரு நபர் மீது வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த இயல்பு எப்படி ஏற்படுது அப்படின்னும் பொழுது, ஒருவேளை புனர்ஜென்மம் முன் ஜென்மங்கள்ல நடந்த விஷயங்களா இருக்கலாம். முன் ஜென்மங்கள் நடந்த விஷயத்தினால ஈர்ப்பு ஏற்படலாம், அல்லது எதிர்ப்பு ஏற்படலாம், அல்லது இந்த ஜென்மத்துல நட்சத்திரங்கள், அதான் நேற்று கூட நான் உங்களுக்கு சொன்னேன், தனுசு ராசியில இந்த துலா ராசியில இந்த நட்சத்திரமும், மீன ராசியில இந்த நட்சத்திரமும், மோக நட்சத்திரம் பக்கத்துல இருந்தா பஞ்ச நெருப்பு மாதிரி தான் அது, அதுல மாற்றம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் நேற்று, சொன்ன இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரம் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒன்றி போற நட்சத்திரங்கள், அது பக்கத்துல இருந்தா பத்திக்கதான் செய்யும். அவர் எவ்வளவு பெரிய அரிச்சந்திரனா இருக்கட்டும், புரியுதா, அவர் தவிர செய்யதான் செய்வார். அந்த மாதிரி கூட ஒன்று, இதுக்கெல்லாம் தனியா செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. வசியம்தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, அது பக்கத்துல இருந்தாவே அது நடந்துடும். ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது போக அவங்கள பார்க்க வைக்கணும், ஈழ்ப்பே இல்லை எங்க மேல, நம்ம மேல ஆசையே இல்லை, ஆனா அவரை பார்க்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள வருது. நாம என்ன பண்றோம், இடுமருந்து கொடுக்குறோம் அப்படின்னா, அது எப்படி இயல்பாவே உனக்குள்ள அவன் யாருன்னே தெரியாம அவன் மேல விரோதம் வந்துச்சோ, அது எப்படி இயல்பாவே அவன் யாருன்னே தெரியாம அவன் மேல அவனுக்கு ஆசையும் ஈர்ப்பும் வந்து அவனை பார்க்க ஆரம்பிச்சியோ, அதே மாதிரி இயல்பு இல்லாம செயற்கையாகவும் செய்ய வைக்கலாம். இயல்பு வந்த மாதிரியே செயற்கையாகவும் செய்ய வைக்கலாம். செயற்கையை செய்ய வைக்கிறது பேருந்தான்
இடுமருந்து. அதே இருப்பு அந்த அதே இருப்பு அப்படியே வரும். அந்த இடுமருந்து செய்யும் போது சில நுணுக்கங்கள்லாம் உண்டு, வெளியே சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், அந்த இடுமருந்து செய்யும் பொழுது இன்னாருக்கு இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கும் சொல்லி போனா ரொம்ப பலிக்கும், 99% பலிக்கும். அந்த மாதிரி எல்லாம் உண்டு, அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வசியமும் அப்படிதான். இப்போ வசிய மந்திரம் எடுக்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னா, வசிய மந்திரத்தை ஓம் ஐயம் கிளீம் ரீயும் ஸ்ரீயும் ஓபம் சோவும் சுரேஷும் கண்மணியும் வசிகர வசிகராய சுவாக, அந்த மந்திரம் படிக்கிறோம்னா, அந்த மந்திர வரிகள் எழுதப்பட்டது சித்திரால் எழுதப்பட்டது அந்த காலகட்டங்களில். அந்த சித்திரால் எழுதப்பட்ட வரிகளுக்கு அந்த சக்தி உண்டு. எப்படி அந்த சக்தி வருது அப்படின்னா, இப்போ நீங்க சும்மா அந்த பசங்க சின்ன வயசுலலாம் விளையாடும் போது உக்காந்து சொல்லுவாங்க, பாத்துக்கோ இப்ப அவன் என்ன அவன் அவனை நான் இப்ப பாக்க வைக்கிறேன், பாத்துக்கோ என்ன பாத்துரு என்ன பாத்துரு என்ன பாத்துரு அப்படின்னு உட்காந்து சொல்லிட்டு இருப்பான். அவனையும் அவன் திரும்பி பார்ப்பான், பாத்தியா நான் சொன்ன பாப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்ப என்ன நடந்துச்சு, நீ பேசுற சக்தி ஏதோ ஒரு விஷயம் போய் அவர் காதுக்கு விழுந்து அவளை பாக்க வச்சுச்சு. பார்க்கும் போது இவரும் சிரிப்பாரு அவரும் சிரிப்பாரு, ஃப்ரெண்ட்ஸா கூட இருப்பாங்க. நீ ஏன்டா என்ன பார்த்த அப்படின்னா, என்னன்னு தெரியல பாக்கணும்னு தோணுச்சு திரும்பி பார்த்தேன், அவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த மாதிரி ஒரு பேசுற வார்த்தைகள், அன்றாட பேசக்கூடிய வார்த்தைகளுக்கே இவ்வளவு சக்திகள் இருக்கும் பொழுது, இது மந்திரங்கள், மந்திரம் படிக்கிறது மந்திரம் ஓதுறது, அது சித்திரால் எழுதப்பட்ட மந்திரங்கள், அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். அந்த சக்தியால வசியம் பண்றது உண்மைதான். இதுதான் போன வீடியோல நான் உங்களுக்கு சொன்னேன், செய்யற வசியங்களும் இப்படிதான் செய்யறது. ஒரு கணவன் மனைவியோ பிரிந்தாங்களோ இல்ல பெரிய தருவாயில இருக்காங்களோ இல்ல ஆசை இல்லாம இருக்குதோ அப்படின்னாவோ அந்த வசியம் அப்படிதான் செய்வாங்க. அந்த வசியம் ரெண்டு நாள் நடக்கும், நாலு நாள் நடக்கும், ஆறு மாசம் நடக்கும், ஒரு வருஷத்துல நடக்கும் அது சொல்ல முடியாது. சிலருக்கு 48 நாள் நடக்கலாம், சிலருக்கு 3 நாள் நடக்கலாம், 2 நாள் நடந்தவங்க எல்லாம் கூட உண்டு. ரொம்ப பேர் இருக்காங்க அந்த மாதிரி, மேக்சிமம் அந்த மாதிரி நடந்துடும். கொஞ்சம் பேருக்கு 6 மாசம் 9 மாசம் நடந்து கூட உண்டு. இப்போ ரீசெண்டா ஒரு வசியம் பண்ணோம் பெங்களூருக்காருக்கு, அவர் தன் மனைவிக்கு வசியம் பண்றாரு. ஆனா என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டே சொல்லுது, பொண்ணு அந்த பொண்ணு அந்த அம்மா கிட்டே சொல்லுது. என்ன சொல்லுது, அம்மா எனக்கு என்னமா அவர் ஞாபகம் வந்துட்டே இருக்குதுமா, நான் மறக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுமா, எனக்கு எங்கேயாவது கூட்டு போய் எனக்கு ஏதாவது பண்ணுமா, அந்த பொண்ணு அந்த அம்மா கிட்ட சொல்லுது. அப்ப என்ன உனக்கு, நீ அந்த பொண்ணுக்கோ இல்ல அந்த ஆணுக்கோ ஞாபகம் வர வைக்கிறது பேரு தான் வசியம். ஞாபகம் வர வைக்கிறது பேரு தான் வசியம். ஞாபகம் வர வச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இதுக்கு பயந்து இல்ல இதோடைய பேச்சை கேட்டு வந்துடணும் இல்லையா, இல்ல நான் இதுக்கு போய் யோசிப்பேன், இதுக்குதான் யோசிப்பேன், இவனை விட அவன் பணம் இருக்கிறவன், இவன் நம்மளுக்கு தேவை இல்ல அவன் தேவை, இவன் தேவை இல்ல வீடு தான் தேவை, இதெல்லாம் யோசிச்சுனா வசியமே வேலை செய்யல, வேலை செய்யாது மனிதனுடைய. அதை தாண்டி எதுவுமே அது கிடையாது. என்ன ஆனாலும் சரி, என் மனசு அவனைதான் கேக்குது, அவன் அவன் அவனைதான் வேணும் அப்படின்னு நினைச்சா வசியம் வேலை செய்யும். அவன் படுத்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் உக்காந்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்குது. அந்த ஞாபகத்தை வர வைக்கிறது மட்டும்தான் அவசியம். அது இந்த உலகத்துல யாரு செஞ்சாலுமே அதுதான் அவசியம். இல்லைங்க அப்படியே கட்டி போட்டு கூடிச்சு இழுத்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வசியம்னா என்ன, உன் ஞாபகம் இல்லாதவங்களுக்கு உன் ஞாபகத்தை வர வைக்கிறது, புரியுதா? இப்போ அந்த பெண்ணுக்கு உங்க ஞாபகத்தை வர வச்சாச்சு, அப்ப நாங்க சொல்லுவோம் போன் பண்ணி பாருப்பா அப்படின்னா என்ன, சீண்டுதல் அது. அது ஏதோ ஒண்ணுக்கு வெயிட் பண்ணுது, கூப்பிட மாட்டானா அப்படின்னு வெயிட் பண்ணுது. கூப்பிட்ட உடனே நான் என் கணவர் கூடயே போறேம்மா அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு கணவர் கூடயே வந்துருது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அது கொஞ்சம் பேருக்கு நேரம் சரியில்லாத காலகட்டத்தினாலயோ இல்ல அந்த பொண்ணு மனசுனால வேணாம் இவன் கூட போறது வேணாம் வாழ்றது வேணாம் இவன் சரியில்லைன்ற காரணக்கட்டத்தினாலயோ அவன் நினைப்பு வந்தாலுமே நான் எவ்வளவோ அவன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த பாலா போன மனசு கேட்க மாட்டேன் சொல்றேன், கேட்டிருக்கீங்களா? பாலா போன மனசு கேட்க மாட்டேன், என்ன பண்றது, புத்தி சொல்லுது ஆனா மனசு கேட்க மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் லேட் ஆனாலுமே நடந்துரும். அப்ப வசியம் அப்படின்றது, வசிய சக்தின்றது உண்மைதான். இடுமருந்து வச்சிருந்திருக்கலாம், அதை நீங்க எடுத்திருந்திருக்கலாம் ஒண்ணு, ஆனா போலியாவும் இது நடக்குது. இல்லாத இடுமருந்த எடுக்கிற மாதிரி காட்டுறதும் உண்டு, இல்லாத வசியம் இல்லாத ஒண்ணு. அந்த மாதிரி இடுமருந்தே வச்சிருக்க மாட்டாங்க, இடுமருந்தே வைக்காதத இவங்களே கடுகளவுக்கு ஒரு உண்ணு இருக்கும், அந்த உருண்டிய கடுகளவுக்கு தான் இருக்கும், அந்த உருண்டைய இவங்களுக்கு தெரியாம அந்த பானை இருக்கும், அவங்க அந்த பானையோ அலுமினியம் இதோ இருக்கும், அதுக்கெல்லாம் அந்த வாமிட் எடுக்கிறதுல போட்டுருவாங்க, போட்டு கடைசியில ஃபில்டர் பண்ணி காட்டுவாங்க, அது இவ்வளவு பெருசா இருக்கும், புரியுதா? அதை உடைச்சு பார்த்தா உள்ள எல்லோவா இருக்கும், பாருங்க பச்சையா இருக்கு, இது வந்து பச்சையா இருக்கிறது வந்து கீரையில வச்சிருக்காங்க, லெமன் ரைஸ்ல வச்சிருக்காங்க, புளியோதரையில வச்சிருப்பாங்க, தொக்கம் எடுக்கிறது அந்த மாதிரி போலியும் இருக்குதுன்னு தான் சொல்றேன். உண்மை மட்டுமே இருக்குன்னு நான் சொல்லல, உண்மையும் இருக்குது போலியும் இருக்குது. அப்ப அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எடுக்கிறது தவறு, எடுக்க கூடாது.
முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. என்ன மாதிரி பண்ணணும்னா, அதான் உணவு முறையில சித்திரங்கள் கொடுத்துருக்காங்களே, நீங்க ஏன் போய் எடுக்கிறீங்க? உணவு முறையில சித்திரங்கள் தெளிவா கொடுத்துருக்காங்களே, நீங்க என்ன பண்ணணும்? உணவு முறையிலேயே குப்பைமேனி உப்பு முப்பு உப்புன்றாங்க, அந்த முப்பு உப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த முப்பு உப்புல உணவு முறையா சாப்பிட்டாவே அதே போயிட போகுது, வெளியேறி போகுது. அப்படி அப்படி ஆகும்பொழுது அது மூலியமே பண்ணிக்கலாமே அப்படின்றது இருக்குது. இவங்க எடுத்தது உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா அந்த கணவருக்கு அவர் சொன்னார் பாருங்க என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு மேல ஈடு போறதுன்னு. அது வசியம் செஞ்சதுனாலதான் வந்துச்சா, இல்ல செய்யாம இயல்பாவே அந்த நட்சத்திரம் நட்சத்திரமும் பொருந்தி போனதுனால வந்துச்சா அப்படின்றதும் தெரியாது. ஆனா நடந்திருக்குது, நடந்ததை நீங்க எடுத்திருக்கீங்க, சந்தோஷம், இதுதான் விஷயம். நன்றி குருஜி. ஆன்மீகத்துல அருள் ஆசைகளையோ பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கோ நம்மளோட வீட்டுக்கோ கொண்டு வர ஆற்றல்ங்கிறது இறை வழிபாட்டுக்கு உண்டு. அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்பிராணிகள், மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம். இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது இலை ஹெர்பல்ஸ். 20 வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசூரார் அவர்களால உருவாக்கப்பட்டது இலை ஹெர்பல்ஸ். 236 வகையான மூலிகளை சேகரிச்சு இயற்கையான நறுமண அத்தர்களை சேர்த்தோ பாரம்பரிய முறைப்படி இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து புடம் போட்டு செய்யப்பட்ட மூலிகை சாம்பிராணிகள், மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம், இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயோ உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசைகளை அளவில்லாம பெற்றுடுங்க. இத பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கவோ ஆர்டரை பிளேஸ் பண்ணவோ உடனே கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க.